அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஷேர் இட்டி சேனல். நண்பர்களே, இன்னைக்கு நிப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த சப்போர்ட் லெவலை உடைச்சிட்டான். உடைச்சிட்டு நமக்கு 24,749 அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் ஆச்சுன்னா ஓகே. அப்படி பவுன்ஸ் ஆச்சுன்னா டபுள் பாட்டம் எடுத்து மேலே போகிறான்னு அர்த்தம். சப்போஸ் நாளைக்கு பவுன்ஸ் ஆகலை, அங்கேருந்து ஒரு சப்போர்ட் எடுக்கலைன்னா நம்மளுக்கு ஃபர்தர் ஃபால் இருக்கும். அப்போ ஃபர்தர் ஃபால் இருக்கும்போது இந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ 23,24,320 அப்படின்ற லெவலை தொடுறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும்னா, இந்த நிஃப்டி இறங்கினதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ செக்டர் அண்ட் ரியாலிட்டி செக்டர் தான். கிட்டத்தட்ட ஒரு 3.5% 3.5% ரெண்டும் இறங்கியிருக்கனால ஒரு பெரிய அடி வாங்கியிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா பஜாஜ் ஆட்டோவை பிடிச்சி சாத்திருக்காங்க. 12% கீழே பஜாஜ் ஆட்டோ இறங்கியிருக்கு. அதனுடைய என்னன்னு கேட்டால், இந்த எம்கே அனலிசிஸ்ன்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்லைட்லி டிஸப்பாயின்டட் டியூ டு லோயர் ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து பஜாஜ் ஆட்டோக்கு பெரிய நெகட்டிவாக பார்த்து இன்றைக்கி இறக்கி விட்டுட்டாங்க. இதுதான் பெரிய ரீசன். ஸோ இப்போ வந்து ஸ்மால் கேப் ஒரு 1.5%, மிட் கேப் ஒரு 1.5%, பேங்க் நிஃப்டி ஒரு 1%, நிஃப்டி வந்து 1%, இந்த மாதிரி எல்லாமே இறங்கும் போது மார்க்கெட்டில் எந்த ஸ்டாக்ஸும் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லா ஸ்டாக்ஸும் மோஸ்ட் ஆஃப் தி ஸ்டாக்ஸ் வந்து டவுனில் தான் இன்றைக்கி போயிருக்கு. ஸோ சில ஐடி ஸ்டாக்ஸ் மட்டும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. அதில் குறிப்பாக சொல்லணும்னா ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஏறுமான்னு கேட்டால் அது ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஒரு பிரேக் அவுட் கொடுக்கணும், அதுவும் கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குது. ஐடி செக்டாரே வந்து கன்சாலிடேஷன் ஜோனில் தான் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த இந்த ஜோனை விட்டு தாண்டினா தான் ஐடி செக்டார் வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்டுக்கு பாசிட்டிவாக போகும். அப்போ ஐடி ஸ்டாக்ஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸை வந்து இன்றைக்கி வந்து ரிசல்ட் கொடுத்த அந்த இன்ஃபோசிஸ் ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான். கொடுத்துருந்தாலும் பெருசாக ஒன்றும் ஏறலாமல் சைட்வேஸில் தான் இருக்குது. இப்போ வந்து இந்த ஐடி செக்டாரே ஏறணும்னா நம்ம வந்து எல்லா ஸ்டாக்ஸும் ஐடி செக்டரில் கவனிக்கணும்னா இந்த 43,589 அப்படின்ற ரேஞ்சை உடைச்சா மட்டும்தான் அதை வந்து நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். அது உடைக்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக இருக்கிறது நல்லது. அதே சமயத்தில் இப்போ வந்து நிஃப்டி ஆட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ஆட்டோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ் எல்லாம் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இது ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன். நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,470 அப்படின்ற லெவலை தோறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ ஆட்டோ செக்டர் பொறுத்த வரைக்கும் ஆட்டோவும் ஐடியும் கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும்னு. இன்றைக்கி வந்து இந்த இன்ஃபோசிஸ் ஓரளவுக்கு ரிசல்ட் கொடுத்தனால பாசிட்டிவாக மூவ் ஆயிடுச்சு தவிர, ஆனால் ப்ரோஜனம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி தான் தெரியுது. இன்ஃபோசிஸ் வந்து அது சைட்வேஸில் தான் இன்னும் இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. அந்த பிரேக் அவுட் ஆனால் தான் வாய்ப்பு. ஸோ இன்ஃபோசிஸும் அந்த நிஃப்டி ஐடி செக்டாரையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி சேனலில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த சேனல் விட்டு வெளியே போனால் தான் நம்ம வந்து இன்ஃபோசிஸை வந்து பை ட்ரெண்டாக கன்சிடர் பண்ணலாம், பிரேக் அவுட்டாக கன்சிடர் பண்ணலாம். இல்லைனா வந்து அவசரப்பட வேண்டாம், கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது நல்லது சரிங்களா. இன்னைக்கு ரிசல்ட்னால ஓரளவுக்கு ஏறியிருந்தால் கூட அது ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. ஐடி செக்டாரில் டாடா மகேந்திரா வந்து டெக் மகேந்திரா வந்து நல்லாயிருக்கு. டெக் மகேந்திரா இன்ஃபோசிஸை காட்டிலும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ஸோ நம்ம வந்து டெக் மகேந்திரா பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி ஒரு ஃபால் வந்து திருப்பியும் ஆயிருக்கு. ஸோ இந்த 1,720க்கு மேலே போனால் நம்ம நாளைக்கு வந்து இந்த டெக் மகேந்திரா வாட்ச் பண்ணலாம் சரிங்களா. அதே மாதிரி எம்பசிஸ் வந்து நல்ல ஒரு ஐடி ஸ்டாக்ஸில் வந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை இன்னைக்கு கொடுத்தது, காரணம் ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. ஸோ டெக் எம்பசிஸ் வந்து 3,151லேருந்து 3,171 கிராஸ் ஆகிடுச்சுன்னா ஃபர்தர் மூமெண்ட்டு வேகமாக இருக்கும், மேற்கொண்டு மேலே போகிறதுக்கு சான்சஸ் அதிகம். அந்த ஸ்டாக்ஸை மானிட்டர் பண்ணுங்கள். அப்புறம் இன்றைக்கி வந்து இந்த ஆட்டோ செக்டாரில் வந்து குறிப்பாக டாடா மோட்டார்ஸு, அப்புறமா எல்லா ஸ்டாக்ஸுமே மேக்ஸிமம் வந்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸு, டிவிஎஸ் மோட்டரு, டாடா மோட்டரு, எம்என்டம், பஜாஜ் ஆட்டோ, எல்லா ஸ்டாக்ஸும் இன்றைக்கி டவுனு. ஸோ ஐடி இன்றைக்கி வந்து மார்க்கெட் இறங்கினதுக்கு முக்கிய காரணம் ஆட்டோ செக்டர் தான். ஸோ டாடா மோட்டார்ஸும் டவுனில் இருக்குது. ஃபர்தர் மூமெண்ட்டு இன்னும் கீழே இறங்க இறங்க டாடா மோட்டார்ஸை நம்ம வந்து ஆவரேஜ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஏன்னா திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகலாம் எப்போ வேணாலும். நல்ல ஒரு டவுன் ட்ரெண்டை நோக்கி போயிட்டுருக்கு. 854 வரும்போது ஒரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட்லேருந்து நம்ம ஒரு யூ டர்ன் போடுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா மோடியும் பை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. அதே மாதிரி மகேந்திரா அண்ட் மகேந்திரா அவனும் வந்து இன்னைக்கு டவுன் ட்ரெண்டு தான். ஸோ இது உடச்சிட்டு கீழே வந்துட்டு இருக்கான். மேபி நெக்ஸ்ட் லெவல் வந்து 2,861 அந்த ரேஞ்சை தோடுறதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்ஸ் இருக்குது. அது வந்துட்டு பவுன்ஸ் பேக் ஆகுதான்றத பார்க்கணும். 2,851 இல்லை 61 அந்த ரேஞ்சுக்குள்ளே வந்துட்டு அதுக்கப்புறமா திருப்பி ஏறுதான்னு பார்க்கணும். அது உடச்சிட்டானா 2,500 வந்துடுவான். ஸோ அது மட்டும் செக் பண்ணிக்கோங்க. குறிப்பாக இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு ரொம்ப ஸ்டாக்ஸ்லாம் எதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் ஒன்றும் கொடுக்கல. பவர் கிரிட்டு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. ஸோ பவர் கிரிட்டு ஒரு யூடர்ன் போடுற மாதிரி தெரியுது, மானிட்டர் பண்ணுங்கள் நண்பர்களே. பட் ஆனால் இது வந்து பெருசாக ஒன்று ஏற்றம் நாளைக்கு இருக்குமான்றது தெரியாது. பட் இன்றைக்கி பாசிட்டிவாக மூவ் ஆயிருக்கு. ஸோ செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி அசோக் லைலேண்ட், ஸோ
அசோக் லைலாண்டும் டவுன் ட்ரெண்டை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. 214 உடைச்சிட்டானா ஃபர்தர் டவுன் இருக்கும், அதனால அந்த இடத்துல சப்போர்ட் கீழே ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா. பஜாஜ் ஆட்டோ இன்னைக்கு 12%, இதுதான் மெயின் ரீசன். பஜாஜ் ஆட்டோ 12% இறங்கியிருக்கு. நான் ஆல்ரெடி ரீசன் என்னன்றதை சொல்லிட்டேன். எம்கே அனாலிசிஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஸ்லைட்லி டிபாசன்டிங் டிசப்பாயிண்டிங் டியூ டு லோயர் ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் அப்படின்றாங்க. ஸோ ப்ரைஸ் வந்து ஆவரேஜ் வந்து அது பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுடைய ப்ரைஸ் ஆவரேஜ் செல்லிங் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட்டாக இருக்குது அப்படின்றனால இந்த ஸ்டாக்ஸ் இறக்கியிருக்காங்க. சப்போர்ட் லெவலில் தான் நிற்குது. நெக்ஸ்ட் இந்த சப்போர்ட் லெவலில் நாளைக்கு உடச்சிதுன்னா ஃபர்தர் டவுன் இருக்கும், 9200 வரைக்கும் போகலாம். ஸோ பஜாஜ் ஆட்டோ வச்சுருக்கவங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க நண்பர்கள். அப்புறமா இந்த பொல்டி பாட்டில் அப்படின்ற ஒரு டெவலப்மெண்ட், அதாவது ரியாலிட்டி செக்டர் ஸ்டாக்ஸு, நல்ல ஒரு ஏற்றங்க காலையில், நல்ல ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா அப்படியே கவுத்து விட்டாங்க. திருப்பி ப்ராஃபிட் புக்கிங் வந்துருச்சு. திரும்பிலாம் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு நாளைக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி தான் ஆர்விஎன்எல், அப்படி தான் நல்ல ஒரு ஏற்றம், ஆர்டர் கிடைச்சிருக்கு. ஒரு கிட்டத்தட்ட ஆர்விஎன்எல் வந்து 271 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு. பாசிட்டிவான நியூஸாக இருந்தாலும் லோயர் பட்ஜெட்டில் வந்து கிடைச்சாலும் ப்ராஜெக்ட் கிடைச்சாலும் இது வந்து என்னாச்சு, கடைசியில் ப்ராஃபிட் புக்கிங் வந்துருச்சு. 514 தொட்டுட்டு அப்படியே டவுன் ட்ரெண்டுக்கு வந்துருச்சு. ஸோ இன்னும் வந்து ஸ்டில் வந்து ஆர்வினில் இப்போதைக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஸோ ஆர்வினில் வந்து வச்சுருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும்னு பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது மார்க்கெட்டே வந்து ஒரு இதுவாக தான் இருக்குது. முக்கியமாக நம்ம வந்து இந்த பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டிக்கு முன்னாடி இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி பார்த்துட்டு ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து இறங்கிறதுக்கு காரணம் வந்து ஆட்டோ செக்டார், ரியாலிட்டி செக்டார், அது ஒரு விஷயம். ரெண்டாவது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால், எஃப்ஐஐ விற்று வச்சுருக்காங்க, 7421 கோடிக்கு விற்றுருக்காங்க. டிஐ வந்து 4979 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதியிலேருந்து 17ஆம் தேதி வரைக்கும் 74732 கோடிக்கு எஃப்ஐஐ விற்றுருக்காங்க. 68961 கோடிக்கு வந்து டிஐ பை பண்ணியிருக்காங்க. இதனுடைய டிஃப்ரென்ஸே பார்த்தீங்கன்னா 5700 கோடிக்கிட்ட வருது. ஸோ இந்த 5700 கோடி கேப் இருக்கனால தான் நம்ம மார்க்கெட் ஃபாலோ ஆகுது அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ஸோ அதுக்கப்புறமா இந்த நாளைக்கு இது வந்து இந்த பேங்க் நிஃப்டி 51,288 உடைச்சா, 258 உடைச்சிச்சு, நாளைக்கு கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இப்போ வரைக்கும் நான் வந்து குளோபல் மார்க்கெட் பார்க்குறேன். குளோபல் மார்க்கெட் பார்த்தா யூஎஸ் மார்க்கெட் பாசிட்டிவில் தான் தொடங்கியிருக்காங்க. பட் ஆனால் எண்ட் ஆஃப் தி டேல என்னால் முடியும்னு தெரியாது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ யூரோப்பியன் மார்க்கெட் பாசிட்டிவில் தான் இருக்குது, குளோபல் மார்க்கெட்டில் வந்து யூஎஸ் மார்க்கெட்டு பாசிட்டிவில் தான் ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு என்னன்றது நம்ம மார்க்கெட்டை பொறுத்து தான் பார்க்கணும் நண்பர்களே. ஜப்பான் மார்க்கெட்டு, ஹேங்ஸங்கு, ஷங்காய் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நெகட்டிவில் தான் இருக்குது. ஸோ நாளைக்கு நம்ம மார்க்கெட்டு பேஸ்ட் ஆன் த எஃப்ஐஐ கையில் தான் இருக்குது. அவங்க விற்கிறாங்களா வாங்குறாங்களா, விற்றா தான் நம்மளுக்கு வந்து ஓரளவுக்கு பாசிட்டிவ், இல்லைன்னா வாங்கினா தான் பாசிட்டிவ், விற்றாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் இந்த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இவங்க கொஞ்சம் இன்றைக்கி நல்லா இருந்தான், ஒரு ஏற்றம் கொடுத்தான், சப்போர்ட் எடுத்து. ஸோ இந்த ஸ்டாக்ஸை மானிட்டர் பண்ணுங்கள். அடுத்தது வந்து இந்த கேவிபி, கரூர் வைஸ்யா பேங்க்கு, இவனும் ஓரளவுக்கு இன்றைக்கி நல்லா இருந்தான். ஸோ ரிசல்ட் தான் காரணம்னு நினைக்கிறேன். கரூர் வைஸ்யா பேங்க் நாளைக்கு வேணால் முயற்சி பண்ணுறவங்க, இந்த ஹைக்கு மேலே போச்சுன்னா 220க்கு மேலே இருந்துன்னா நீங்கள் வந்து முயற்சி பண்ணி பாருங்கள். இதெல்லாம் ஜஸ்ட்டு இப்போதைக்கு ஒன்றும் கன்ஃபார்மாக எந்த ஸ்டாக்ஸையும் ஏறும் அப்படின்றது எதுவுமே சொல்ல முடியாத நிலமையில் இருக்குது. நேஷ்னல் அலுமினியம் இங்கே வந்து நல்லா இருந்தது. நேஷ்னல் ஏன்னா மிட் கேப் ஸ்மால் கேப் எல்லாமே டவுனு அப்படின்ற போது எல்லா ஸ்டாக்ஸும் தான் நம்ம போர்ட்ஃபோலியோவில் டவுனாக இருக்கும். கண்டிப்பாக மார்க்கெட்டுன்றது ஒரு ஏற்ற இறக்கம் தான், கண்டிப்பாக வந்து ரெக்கவரி ஆகிடும், கவலைப்பட வேண்டாம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுவுமே கூட ஒரு கன்சால்டேஷன் ஜோனில் தான் இருக்குது. 230 தாண்டினா நம்ம வந்து நால்கோ வந்து முடியும், முயற்சி பண்ணுறவங்க பண்ணலாம் சரிங்களா. சரி நண்பர்களே, இன்னைக்கான தகவல் இது தான். ஸோ பார்த்துட்டு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணிக்கோங்க நாளைக்கு என்ன பண்ணணுன்றதை. ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க விருப்பம் இருந்தாருன்னா. நாட் எ செபி ரிஜிஸ்ட் பர்சன், டிஸ்க்ளைமர். ஸோ இது டிப்ஸ் கால்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டா ஒரு ஐடியாவாக பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மாதிரி உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. நீங்களும் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். T.me/charity அப்படின்னு ஐடியை ஜாயின் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், நம்ம அடுத்த தகவலை சந்திக்கலாம். தேங்க்யூ ஆல்.